சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுப்பு சமையல் அறையில் எப்படி இருக்க வேண்டும், அந்த அடுப்பின் பாகங்கள் பெண்களின் பாகத்தோடு எப்படி ஒன்றி போக வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகின்றோம். இப்போ வாடகை வீடு, சொந்த வீடு, இரண்டு வகைப்பட்ட வீடுகள் இருக்கும் பொழுது நாம் அந்த வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி அமைத்து கொள்வது இயலாத காரியமாகும். அதற்கு மாற்று கருத்துக்கள் நிறைய உண்டு. அதனை நாம் எளிதான முறையில் செய்து கொள்ளலாம். இப்போ கருப்பு டைல்ஸ் போட்ட அடுப்புக்கு கீழே இருந்தால் அந்த கருப்பு டைல்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதன் மேல் ஒரு பச்சை கலர் ஷீட்டோ ஏதோ ஒன்று நாம் ஒட்டி வைக்கும் பொழுது அதன் காரகத்துவம் கொஞ்சம் குறைகின்றது. அது நம்ம முழுவதும் தீர்க்க முடியாது அப்படின்னா சிறிய அளவில் இதனை நாம் செய்து கொள்ளலாம். செய்வதனால் அதன் பலன் நமக்கு மிக சீக்கிரமே தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொன்றும் சொல்வது நன்மைக்குத்தான், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம், மனிதனின் தொப்புள் கொடியே மிக மிக முக்கிய ஆதாரமாகும். ஏன்னா அது ரொம்ப விசேஷமானது. உடம்பில் எத்தனையோ பாகங்கள் வெளிப்புறமாக உட்புறமாக இருந்தாலும் அந்த தொப்புள் கொடி என்பது மையப்புள்ளியாகும் நம் உடம்பில். நம் உடம்பில் மேலும் கீழும் ஒரு மையப்புள்ளி என்றால் அது தொப்புள் கொடியை நாம் சொல்லலாம். அந்த தொப்புள் கொடிக்கு பெண்களுக்கு மிக மிக விசேஷம் என்று சொல்லலாம். ஏன்னா நம்ம கருவில் இருக்கும் குழந்தைக்கும் நம் தொப்புள் கொடியும் பிணைந்து வருகின்ற ஒரு அம்சமாகும். ஒரு உயிரை சுமக்கின்ற பாக்கியம், ஒரு உயிரை உருவாக்குகின்ற பாக்கியம் அனைத்தும் அந்த தொப்புள் கொடிக்கு உண்டு. இப்போ அடுப்பங்கரையில் நாம் சமைக்கும் பொழுது அந்த தொப்புள் கொடிக்கு மேலே அடுப்பு இருக்கக்கூடாது என்ற ஒரு ஐதீகம் உண்டு. அதற்காக தான் அந்த காலங்களில் உட்கார்ந்து சமைப்பதற்கு ஏதுவாக அமைத்தார்கள். பூமியில் அமர்ந்து கொண்டு சமைக்கும் பழக்கம் அருமையான பழக்கம். அந்த காலத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் மிக பெரிதாக ஒன்றும் சண்டை வராது. இது நான் என்ற ஒரு பேச்சுக்கள் அங்கே இருக்காது. இது அனைத்தும் அவர்களின் நன்மையான விஷயங்கள், அவர்களை சுற்றி சுற்றி இருக்கும் முன்னோர்கள் அமைத்த வாகு அது என்று சொல்லலாம். இப்பொழுது நமக்கு ஏற்றாற்போல் அனைத்தையும் நாம் அமைத்து கொண்டோம். அது அனைத்தையும் நம்மால் திருத்த முடியாவிட்டாலும் ஓரளவு நாம் மாற்றி அமைத்து கொள்ளலாம். அப்போ இப்போ ஒரு இல்லத்தில் அடுப்பங்கரை, இப்போ மேடை இல்லாத வீடுகள் கிடையாது. அடுப்பு என்றாலே மேடை தான், அங்கே தான் நம்ம சமைக்கிறோம். பூமியில் சமைக்கப்பட்ட காலங்கள் கிடையாது. ஆனால் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா மிகச்சிறியதாக மேடை அமைத்து இருப்பார்கள். நாம் குனிந்து சமைக்கலாம், தவறு கிடையாது. நாம் அரிசி எடுக்கும் பொழுது கண்டிப்பாக குனிந்து தான் அரிசி எடுக்க வேண்டும் அரிசி பானையில், அது ரொம்பவும் நல்லது. அதே போல் நாம் குனிந்து குடிக்கின்ற தண்ணீர் எடுக்கும்போது நாம் குனியலாம். இப்படி குனிகின்ற விஷயத்திற்கு கண்டிப்பாக வாசலில் தெளிக்கும் போது, கோலம் போடும்போது நாம் குனிய வேண்டும். இப்படி எதற்கு குனியணும் அப்படின்னா, அதற்கு குனிய வேண்டிய விஷயங்களுக்கு நாம் வளைந்து கொடுக்க வேண்டும் என்பது நமக்கும் தெரியும். நாம் அதை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். இது சாஸ்திர நிமிர்ந்து செய்தால் தவறாகும் என்பதும் நமக்கு தெரியும். இப்போ அடுப்பங்கரையில் நாம் தொப்புளுக்கு மேல் அடுப்பு எரிந்தால் அங்கே அவ்வளவு நன்றாக இருக்காது. பெண்கள் முழு ஆட்சியையும் பெண்கள் கையில் எடுத்து கொள்வார்கள். பெண்கள் கையில் எடுத்து கொள்வார்கள் என்றால் தவறு கிடையாது, அவர்களின் நேர்த்தி நன்றாக தான் இருக்கும். ஆனால் அங்கே நாம் கவனிக்கப்பட வேண்டியது என்ன என்றால், முழு பொறுப்பையும் பெண்கள் ஏற்றுக்கொண்டால் ஆண்கள் மிகவும் ஈஸியாகி அவர்கள் கடமையே இல்லை என்று வேறு வேலையில் ஈடுபட்டு விடுவார்கள். அதற்காக தான் அவர்களையும் நாம் ஒருங்கிணைத்து செயல்படுவது நன்றாகும் என்று தான் முன்னோர்கள் பூமியில் அமைத்தார்கள் அடுப்பங்கரையை. பூமியில் அமைத்து நாம் உட்கார்ந்து சமைக்கும் பழக்கம் மிக மிக நல்லது. அப்பொழுது நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. முதலில் பெண்களுக்கு அதிகமான பளு உள்ள வேலைகளை கொடுக்கும் பொழுது அவர்களின் மனம் டென்ஷனாகிவிடும். அதுவே அவர்களுக்கு நோய்களுக்கு காரணமாகிவிடும். இவ்வளோ விளக்கங்கள் நாம் கொடுத்தாலும் இப்போ ஒரு இதோட முக்கிய தகவல் என்ன அப்படின்னா, அடுப்பங்கரை என்பது பெண்களின் தொப்புளுக்கு மேலே இருக்கக்கூடாது, கீழே இருப்பது நல்லது. அப்படி இருந்தால் என்ன செய்வது அப்படின்னு நாம் நினச்சா, அதை நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டுமோ அப்படி நாம் அமைத்து கொள்ளலாம். இதற்கு மாற்று பரிகாரங்கள் என்று ஏதும் இல்லை. சாஸ்திரங்களும் சரியாக இருக்குமே ஆனால் நாம் பெண்களும் மிகவும் லேசாகி நாம் வளம் வரலாம்.
பாரங்கள் அதிகமாக ஆக, நமக்கு பொறுப்புகள் அதிகமாக ஆக, ஆண்கள் பொறுப்பின்றி இருக்கும் காலம் வருகின்றது. ஆகவே எது எப்படியோ சொல்லும் விஷயம் நாம் தெரிவித்து விட்டோம். உங்கள் வீட்டில் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அமைச்சுக்கோங்க. அது வாஸ்துப்படி தவறுதலான முறையும் ஆகும். நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.